கேரள சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் தொடக்கத்தை குறிக்கும் ஆளுநர் கொள்கை உரை. மாநில அரசு தயாரித்த உரையை அப்படியே கேரள ஆளுநர் முகமது ஆரிஃப் கான் படித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரள அரசு தயாரித்த உரையை அப்படியே படித்திருக்கும் ஆளுநர் குறித்தான செய்தியை பார்த்து வருகிறோம். கேரள அரசு தயாரித்த உரையில் ஒன்றிய அரசை விமர்சித்து இடம்பெற்றிருந்த கருத்துக்களையும் தவிர்க்காமல் ஆளுநர் ஆரிஃப் கான் படித்திருக்கிறார். ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் கேரள சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இதில் மாநில அரசு தயாரித்த உரையை அப்படியே கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் படித்திருக்கிறார். இது தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மாநில அரசின் உரையை புறக்கணித்தது விவகாரம் சர்ச்சையானதை அடுத்து தற்பொழுது கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் மாநில அரசின் உரையை அப்படியே படித்திருக்கிறார். இது தமிழக ஆளுநர் விவகாரத்தின் எதிரொலியாக பார்க்கப்படுகிறது. மாநில அரசு தயாரித்து தரும் உரையை தான் சட்டமன்றத்தில் ஆளுநர் ஆற்ற வேண்டும் என்பதுதான் மரபு. இந்த சட்டமன்ற மரபை தற்பொழுது கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் காப்பாற்றியிருக்கிறார். ஏற்கனவே கேரள அரசுக்கும் கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் மாநில அரசு தயாரித்த உரை அப்படியே படித்திருக்கிறார் கேரள ஆளுநர். கேரள பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியதை அடுத்து ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் உரையாற்றினார். மாநில அரசு தயாரித்து கொடுத்த உரையை அப்படியே அவர் படித்திருக்கிறார். உரையில் இடம்பெற்றிருந்த ஏற்கனவே தமிழக சட்டமன்றத்தில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அரசு தயாரித்த உரையை படிக்காமல் அவர் தவிர்த்திருந்த நிலையில் அது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரமின் எதிரொலியாகவே தற்பொழுது கேரள ஆளுநர் முகமது ஆரிஃப் கான் மாநில அரசு தயாரித்த உரையை படித்திருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்டமன்ற மரபை மீறிய ஆளுநர் ரவியை குடியரசுத் தலைவர் திரும்ப அழைக்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் கோரிக்கை குரல்கள் எழுந்தன. இந்நிலையில் இந்த சர்ச்சையை தவிர்க்கும் விதமாக கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் மாநில அரசின் உரையை அப்படியே படித்திருக்கிறார். கேரள அரசுக்கும் கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கானிற்கும் மோதல் போக்கி நிலவி வரும் நிலையில் சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையாற்றினார். மாநில அரசு தயாரித்த உரையை அப்படியே படித்து சட்டமன்ற மாண்பினை காப்பாற்றியிருக்கிறார் கேரள ஆளுநர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.